ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ ಬಹುಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை உள்ள மாத பலன்களில் தமிழ் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் சொல்லணும், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 2-3ஆம் தேதி வரை 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. இந்த 5 கிரக சேர்க்கையிலையும் இந்த ஜீவகாரகன்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரகன், எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, சந்திரனுடைய இணைவு இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்க்கல, இந்த 5 நாட்களில் சந்திரனுடைய இணைவு மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. மகர ராசியில் கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இடங்கள், அந்த இடங்களில் அதிகமான வெப்ப தாக்கங்களும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்களும் நிலச்சரிவுகளும் அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை பேரான வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா வைரஸ் வேக்சின் மியூட்டேஷன் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு புது விதமான வைரஸ் மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. பல பேருக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நல்ல ஒரு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக நடைபெறும். அதன் ரீதியாக எந்த ஒரு ஆசைகள் இருந்தாலும் சரி, அபிலாஷைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைவேறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா 11ஆம் பாவத்தில் 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பஸ்தானம். ஸோ அந்த இடங்களில் 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் புதனுடைய இணைவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களில் குருவும் சேர்வது அப்படி பெரிய ஒரு யோகம் கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த 3 கிரக சேர்க்கை கும்பத்தில் சனியுடைய வீட்டில் சேர்வது அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள்னு சொல்லலாம். ஏன்னா 3, 7, 11 பாவங்கள் செயல்படும். நிறையா பேருக்கு புதிய தொழில் தொடங்குவது, ஆசைகள் நிறைவேறுவது, பெரிய மனுஷங்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, அப்பாவின் மூலியமாக பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி உங்களுடைய மிக முக்கியமான சான்றிதழ்கள் புகழ் பெறக்கூடிய அம்சங்கள், அதே மாதிரி இந்த சம்பள ஊதிய தொகை அதிகரிக்கிறது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறது. மார்ச் 6ஆம் தேதி முன்னாடி வரைக்குமே தொழில் கௌரவம் அந்தஸ்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓடும். மிக முக்கியமான 2 கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும், அதாவது லக்னம் 2, 7, 8 கூடிய பாவாதிபதிகள், ஆனால் வந்து கிறிஸ்ராசா சொன்னாலுமே அதுதான் அர்த்தம், அதாவது இந்த மாதிரி பாவ அதிபதிகள் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்க போகிறார். அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடத்துலையும் அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நாளாக பிப்ரவரி 28க்கு அப்புறம் இருக்கப்படுது. 9க்கு 10ங்கிறது அடுத்த பரிணாமம் அடுத்துப்போம். அதனால் என்ன, தொழில் ரீதியாக அந்த கமர்ஷியல் வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிக்கும், தலைமை தாங்கக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கும், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி வேலையில் தொழிலில் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஆனாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்பாகவே இந்த மாதம் நான் கருதுகிறேன். அதாவது குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்னு சொல்லலாம். ஆண்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சம்பவம், மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இல்லை ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வு காணக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிப்ரவரி 27 வரைக்கும் பண்ணாமல் அதுக்கப்புறம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அம்சங்கள். ஏன்னா சூரியன் குரு புதனோட இணைவு 11ஆம் இடத்தில் நடக்கிறது மார்ச் 6க்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களுக்கு, எது எடுத்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே கருதப்படுகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அவங்களுடைய உடல்நிலைகளில் பார்த்துக்கணும், எங்கே போனாலும் சேஃப்டி மாஸ்க்குங்கிறது கண்டிப்பாக போட்டு போங்க. பல விதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாகவே மேஷராசி நண்பர்களுக்கு கருதப்படுகிறது.
எல்லாவற்றிலையும் ஏற்றம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 70% நடக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80% ரொம்பவே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கப்படுது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபவரயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி வரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக கருதப்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாய் தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமாக சொன்ன பிப்ரவரி 27 வரைக்கும் நீங்களும் தொடப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது, அவரும் கத்தியை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு இணைவு ஏற்படும். ஏன்னா 9வது பாவம்ங்கிறது 7-9 நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். குழந்தைகளால் லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி, முன்னோர்கள் அனுகிரகம் நல்லா இருக்கிறது. அப்பாவின் மூலியமாக, பெற்றோர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் இணைவும் ஏற்படக்கூடிய, மன ஒற்றுமை ஏற்படக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய, உள்ளுணர்வுகள் அப்படியே பலிக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக கருதப்படுகிறது 27வது தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கிறது. ஸோ மார்ச் 6 அப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக எனக்கு வேலையே இல்லை, கடந்த 1.5 வருஷமாக வேலை இல்லை, எந்த கான்ட்ராக்ட் போனாலும் சரி இப்போ இல்லை அப்புறம் வாங்கன்னு சொல்கிறது, இல்லை டைம் இஸ் நாட் ரியலி ஓகே வில் ட்ரை ஆஃப்டர் கோவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கால சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையப்பெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது. கூட்டாளிகள் கூட பண்ணக்கூடிய தொழிலெலாம் நல்லாயிருக்கும். ஆனாலும் 10வது பாவத்தில் 3 கிரக சேர்க்கை, சூரியன் குரு புதனுடைய சேர்க்கைங்கிறது 10ங்கிறது கர்மஸ்தானம். கர்மம்னா வேலை மட்டும் கிடையாது, முன்னோர்களுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு சில சுணக்கங்கள் இருக்குது. அதனால் எதுவும் விடாமல் கரெக்டாக பண்ணுறது நல்லது. அதனால் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலாளிகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிப்ரவரி 28வது தேதிக்கு அப்புறம் நல்ல பண வரவு வரக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்க. மாணவ மாணவிகள் எடுத்து படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு போட்டித்தேர்வுகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். வேலை தொழிலில் நல்ல அபரிவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் வியாபாரிகள் எல்லோரும் இருக்க போகிறீங்க. அதனால் எல்லா விஷயங்களும் பார்க்கும்பொழுது நன்னாவே இருக்குன்னு சொன்னால் ரொம்ப மோசம்லாம் சொல்லக்கூடிய அம்சம் கிடையாது. எப்படி பார்க்கும்பொழுது இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தின் அளவிட 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் அந்தஸ்து கௌரவம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயங்களுக்காக தேடி போய் ஜெயிக்கக்கூடிய வகையில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல செய்தி வரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசி நண்பர்கள் என்ன பல பேர் வந்து திட்டி தீத்துன்னு இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் உங்கள் ஒரு நண்பனாக உங்களுக்கு நான் சொல்கிறேனே தவிர எந்த விதத்துலையும் காயப்படுத்தணுங்கிற ஒரு உத்தேசத்தில் நான் சொல்லலை. பிகாஸ் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எனக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே இந்த ஒரு நிலைமையில் இந்த மாதம் பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா 8வது இடத்துல கிட்டத்தட்ட 3-4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதே மாதிரி சந்திராஷ்டமத்துடைய வேலை, இதெல்லாம் ரொம்ப படுத்தின்றது லாஸ்ட் ஒரு வாரமாக. ஆனால் இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். ஏன்னா 9வது இடத்துல சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை இணைவு ஏற்படுவதுங்கிறது கடவுளின் அனுகிரகம். பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, உங்களுடைய முன்னோர்களின் வலிமை, நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்கள், உங்கள் பித்ருக்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள், உங்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதம், அவர்கள் மூலியமாக பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தீர்வு காணுவீங்க. உங்களுக்கும் பாஸ்கர் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். 1, 5, 9 கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது தொலைதூர பயணம் ஏற்படும், நல்ல தகவல் வந்து சேரும், கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகி வெளியே வரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் பிறக்கும். அதே மாதிரி மன ஒற்றுமை அதிகரிக்கும். இது ரெண்டு மட்டுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னொன்று பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். புதன் சனியுடைய இணைவு அஷ்டமத்தில் ஏற்படுறதுங்கிறது மிக முக்கியமான டாக்குமெண்டேஷன், பழைய வஸ்துக்கள் இது சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருந்ததுன்னா ஒரு 2 வாரம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனை நீங்கள் தொடங்குவதுங்கிறது நன்மையை தரும். எதிர்பார்க்கக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய திடீர் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பதட்டப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளை பண்ணியிருந்தால், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் 3-9
பரிணாம வளர்ச்சி சமசப்த பாவங்கள். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இந்த ஒரு மாதம் இருக்க போகிறது. ஸோ பெண்களுக்கு மிக முக்கியமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது, ஏழாம் பாவத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனுடைய இணைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது உங்களுடைய ராசி பிரகாரம் பார்க்கும்பொழுது 5, 6, 11, 12 கூடிய பாவங்களுக்கான ஓனர்ஷிப்பு சுக்கரன் செவ்வாய் இரண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் ஏழாம் இடத்துல பிப்ரவரி 27 வரைக்கும் இருக்காங்க. அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இது எல்லாமே லைட்டாக வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எட்டாம் பாவத்துடைய வேலைகள் செய்யும் பொழுது எதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு டான் எடுத்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து எப்படி வந்து நழுவ முடியும் அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. அதாவது அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓடி போக நான் சொல்ல, நான் அந்த பிரச்சனைகள்லேருந்து சாமர்த்தியமான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ரத்த நாணங்கள் ஏற்படும். மூணாம் பாவம் செயல்படும். ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாம் இடம். ஸோ மூணாம் இடம் அப்படிங்கிறது மூளை, செயல்திறன், ரத்தம், நாணங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விதத்துலையுமே நன்மை பெறக்கூடிய வகைகள் இருக்கிறது. மாணவ மாணவிகள் இரவு நேரத்தில் அதிகமான கண் முழித்து வேலை செய்யக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்து கவனமாக போடணும். எந்த விதத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு நிலைமையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-60% நான் இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100%-70% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். எல்லா விதத்திலுமே நன்மை தரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு 4ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் சொல்லலாம். அதாவது 6ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறுன்னு சொல்லலாம், இல்லை கணவனை விட்டு பிரிதல்னு சொல்லலாம், இதார ஒரு தாற்காலிகமான ஒரு பகைன்னு சொல்லலாம், வேலை நிமித்தமாக பிரிதல்னு சொல்லலாம், இல்லை அதிகப்படியான வேலைன்னு சொல்லலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இந்த மாதிரி எல்லாமே கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குங்க. 6ங்கிறது ருணம், ரோகம், சத்ரு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பிப்ரவரி 28 அப்புறம் 7ஆம் இடத்துக்கு இந்த 2 கிரகங்களும் ட்ராவல் ஆகுது. ஸோ 7ஆம் இடம்ங்கிறது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட தேவையற்ற சின்ன சின்ன மனக்கசப்புகள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக போனோம். இது இனியுமே அதாவது ஆல்ரெடி நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த ஒரு காலநிலைமையில் பார்க்கும்பொழுது சூரியன், குரு, புதனுடைய இணைவு அஷ்டமத்தில் சேர்றதுங்கிறது வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய கண் சம்மந்தப்பட்ட, முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட, போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் குலதெய்வத்தின் வழிபாடு பண்ணும்பொழுது இந்த மாதம் பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடிய, பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. கவனமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமையில் பெண்கள் இருக்கீங்க. ஆண்கள் எந்த விஷயத்துலையுமே வேலை மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறது கண்ணும் கருத்துமாக இருந்ததுனா எல்லா விஷயமும் ரெடியாகும். வீண் பழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மிக முக்கியமான டிஸ்கஷனில் உங்களுடைய விருப்பங்கள், இல்லை உங்களுடைய என்ன சொல்லலாம் ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லாமல் ஒரு சஜஷனாக சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு யாருக்குமே பாதிக்காது. இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு உங்களை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி டெஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்னா செயல்படும். அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுவதுங்கிறது உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், விஷஜுவரம் பரவதற்கூடிய வாய்ப்புகள், சுவாசம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அம்சம். ஏன்னா கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சம். அதனால் வந்து நீர்நிலைகள், சுவாசம் சம்மந்தப்பட்ட, ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த ஒரு காலகட்டங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம்.
வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%க்கு 50% நல்லா இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100%க்கு 60% இருக்கக்கூடிய திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எது எதாக இருந்தாலும் சரி எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காம பேச்சுவார்த்தைகளில் கமிட்மெண்ட் கொடுக்காம ரொம்ப கவனமாக இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கால் வலி வேதனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு பார்த்துக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் ரொம்ப மரியாதை நிமித்தமாக அவங்கள வந்து எப்பவுமே வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலமில்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ கவனமாக இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமாக பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பைரவர் வழிபாடு, இல்லை பெண் நாய்களுக்கு உங்களுக்கான ஏதாவது ஒரு அதற்கு தீனி போடுவது, உணவு கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கெட்ட விஷயங்கள் கெட்ட சம்பவங்கள் உங்களை பக்கத்தில் வராமல் தவிர்த்துக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் நன்மை நடக்கட்டும். நீங்கள் இனியுமே சொல்லணும் அப்படின்னா, குரு இந்த மாதிரி அஷ்டமத்திலாம் போகும்பொழுது கலியுக காமதேனு கல்பவ்ருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் தேவை. வியாழக்கிழமைக்கு முடிஞ்சால் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு காலை நைட்டு உபவாசம் அருகே முடிஞ்சது அப்படின்னா உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ஏன்னா 8, 12 பாவங்கள் தன்னை வருத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கள் நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லேயும் சம்பிரதாயங்கள்லையும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஒரு மாதம் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்கள், மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மாதம் உங்களுக்கு வேலைன்னா அந்தளவுக்கு இருக்க போகிறது. ஏன்னா வந்து ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி, மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களாம் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஷேர், ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உணவு சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட, ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல், பயங்கரமான வலிமை ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. தொழிலில் வேலையில் எந்தளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயுடைய சேர்க்கை, அதே மாதிரி 6ஆம் இடத்தில் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகிறது. ஸோ சுக்கிரனும் செவ்வாயுடைய இணைவுங்கிறது, செவ்வாய்ங்கிறது ஆண், சுக்கரனுங்கிறது பெண், இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாவம் உங்களுக்கு 6ஆம் பாவமாக இருக்கிறது. ஸோ தேவையில்லாத மன கசப்புகள், வாக்குவாதங்கள், வீண் வம்பு தும்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்கணும். இல்லை இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட செக்டரில் இருக்கிறவங்க அவங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் மிக முக்கியமான 3 கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், புதன், குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. நிறையா பேர் தொழில் தொடங்குவதற்கான வேலை நிமித்தமாக நல்ல கௌரவம் பெறக்கூடிய அம்சங்கள், பழைய விஷயங்கள் காணாமல் போன விஷயம் கிடைப்பதற்காக கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய, கௌரவத்தை தரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பிறக்க போகிறது. ஸோ உண்மையாகவே யார் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா பெண்கள் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஆண்கள் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான அம்சங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள், நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அருமையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு ரொம்ப முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய இந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100%க்கு 75% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ சிம்மராசி நண்பர்கள், மக நட்சத்திரம்காரங்க வேலை நிமித்தமாக மிக முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பங்குதாரராக நீங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நல்ல ஒரு அம்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஒரு காலகட்டங்களில் பண்ணும்பொழுது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்களில் அவங்களுடைய அறிவுரைகள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விதங்களையும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில், பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சிம்மராசி நண்பர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள், உணவே பிரதானம், என்ன சாப்பிட்றோங்கிறது தெரிஞ்சுட்டு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
நிறைய பேர் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க. ஒரு இடத்தை விட்டுட்டு புது இடம் வாங்குறது, இல்லை பெரிய இடம் வாங்குவதற்காக கடன் வாங்குவது, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கடைய ஒரு நல்ல ஒரு கடன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடும். அதேமாதிரி யாரையுமே மூத்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், இல்லை அவங்க வாயில் விழுந்து அவங்க எதாவது உங்களை திட்டி அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள், இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. ஏன்னா மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஆறாம் இடத்துல மறையிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ரு. ருணம்னா கடன், ரோகம் அப்படின்னா உடலுக்கு வரக்கூடிய நோய்கள், சத்ருனா எதிரிகளை வளர்க்கக்கூடிய ஒரு பாவம். எதிரியை வளர்க்கக்கூடிய பாவம் பாவமாக இருந்தாலும் சரி, அவங்கள வீழ்த்தக்கூடிய வல்லமை மூணு கிரக சேர்க்கை உங்களுக்கு நடைபெற உள்ளது. அதாவது உங்களுக்கு 12 பாவாதிபதி 6 இடத்துல இருக்கிறது மறைமுகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் மார்ச் 6 தேதிக்கு அப்புறம் நடக்கிறது. நிறையா பேர் ஒர்க்கிங் பார்ட்னராக சைன் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக ஒட்டி கொடுத்து போகிறதுங்கிறது அதிக கவனத்துடன். வேலை ஸ்தானங்கள், தொழில் ஸ்தானங்கள் அதிகமான லாபம் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில், பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகள் அபாரமான வெற்றி அடையக்கூடிய, வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஒரு மாதம் இருக்க போகிறீங்க. பெண்கள் ஒரு கெத்தாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு விரும்புவீங்க, அது அப்படியே நடக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வியாபாரிகளுக்கு எல்லாம் நல்ல தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குன்னா 4 இடத்துலையும் 5 இடத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கறது. மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், டீச்சிங் டிபார்ட்மெண்ட், பேங்கிங் சம்மந்த டிபார்ட்மெண்ட், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த விதமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, அருமையான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சந்தோஷத்தை நழுவது 65% நல்லா இருக்கிறது. பொருளாதார ஏற்றமே அதிகமாக இருக்குது. அதாவது 80% நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் வலி வேதனைகள் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டைஜஷன்னு சொல்லுவோம், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரமும் இருக்கிறது. பலவிதமான ஏற்றங்கள், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் கன்னிராசி நண்பர்கள் பொதுவாக இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக துர்கை வழிபாடு வெற்றியை தரும். துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் 3 இடத்திலையும் 4 இடத்திலையும் பிப்ரவரி 28 தேதிக்கு அப்புறம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில், அதாவது மார்ச் மாதம் 1 தேதியிலேருந்து எடுத்துட்டோம்னா 4 இடத்துல போய் உட்காரு. ஸோ வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஏற்பட போகிறது. நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கும். ஏன்னா 4, 8, 12 பாவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யும்னு சொல்லுவோம். அதனால் மிக முக்கியமான விஷயங்கள் தண்ட செலவாக இருக்கலாம், ஒரு முக்கியமான செலவெலாம் இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5 இடம், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய 5 இடம், குழந்தைத்தன்மையை கொடுக்கக்கூடிய 5 இடம், கலை ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய 5 இடம், அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள இணக்கத்தை கொடுக்கக்கூடிய 5 இடம், அதே மாதிரி ஒரு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய காதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 5 இடம். இந்த மாதிரி இந்த இடத்தை இவ்வளோ தடவை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை ஏற்பட உள்ளது. பெரிய அளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடியது. லக்னம் 5, 9 கூடிய பாவங்கள் செயல்படும். பெரிய லாபம் முன்னேற்றம் உங்களுக்கு நடக்கும், உங்கள் மனைவிக்கு நடக்கும், உங்கள் கணவருக்கு நடக்கும், உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நடக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், உங்கள் குழந்தை பிராப்தம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய நல்ல ஒரு அம்சமாக இந்த மாதம் இருக்கப்படுறது. இந்த மாதத்தில் மாணவ மாணவிகள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். பெண்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்கள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், ஒரு பெரிய பதவி வரக்கூடிய ஒரு கன்சல்டன்சி ஆடிட்டிங் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. துளாராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருள் அம்சம் இந்த உங்களுடைய வீட்டுக்கு வாங்குவீங்க. ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வகையில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்காக, விசா நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்க்குறது தர்மங்கள் அதிகமாக செய்கிறதுனால 65% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாசி மாதம் அப்படின்னு எடுப்பார்த்தோம்னா மார்ச் 1 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் ஏற்றம் கொடுக்கும்.
வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பறக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏன் இவ்வளோ சவுண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு வீரியமான கிரகங்கள் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது சூரியன், புதன், குருவுடைய இணைவு நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது, நாலாம் பாவத்துக்குரிய காரகத்துவம் அனைத்தும் நடக்கும். அதாவது கட்டுமானம் சார்ந்த துறைகள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட துறை, ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், ஒரு பொருள் உற்பத்தி செய்து விற்கக்கூடிய தொழில்கள், எல்லா விதங்களையும் பார்க்குறது. அதே மாதிரி அகம் சார்ந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நடத்துக்கலாம், உங்களுடைய பாவ தொடர்புகள் நடத்துக்கலாம், அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வலிமையை கொடுக்கும், குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக்கும், அதுக்கும் மேலே பொருளாதார ஏற்றம் நடைபெறும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. மாணவ மாணவிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துலையும், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு டிராவல் ஆகிறது, 3, 7, 11 கூடிய பாவங்கள் செயல்படுவோங்கிறது. நிறைய பேருக்கு தொண்டை சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிப்ரட்டோன்னு சொல்லுவாங்க, லாரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பிரச்சனை, எபிக்லாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். சூடு ரொம்ப அதிகமாகும். ஸோ சீரகம் போட்டு ஒரு வெந்நீரை குடிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த பேசஞ்சரில் கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நல்ல பெயர் வாங்குறமோ இல்லையோ, கெட்ட பேர் வாங்காமல் இருக்கிறதுங்கிறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆண்கள் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுங்கிறது ஃபோனில் பார்த்து பேசுறதுங்கிறது இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. வியாபார நிமித்தமாக ஆன்லைனில் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே பார்க்கும்பொழுது சந்தோஷம் 100%க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே கருதப்படுகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் வெற்றி பெறும். அதே மாதிரி மிக முக்கியமான கருத்துக்களை பகிரக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் வெளிப்படையாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய, லெட்ஸ் பி ஓப்பன் யூனோ அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்காங்க. வேலை, தொழில், வியாபாரம் ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை காணக்கூடிய வகையில் கேட்டை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருமார்கள் வழிபாடு வெற்றியை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், ஆன்லைன் மூலியமாக வர்த்தகங்கள் செய்யக்கூடிய நபர்கள், சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி சொந்தங்கள், மாமனார் வழி சொந்தங்கள், அவங்களுடைய உறவினர்கள், இளைய சகோதரன் சகோதரி மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னடா ஆரம்பமே நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறோமேனா, இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்தந்த சம்பவங்கள் நடக்குங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட். அதே மாதிரி கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களுமே 3ஆம் இடத்தை குறிவைத்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதாவது 3ஆம் இடம்ங்கிறது தொண்டை, வாய், கைகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்னு சொல்லுவோம், ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம், மீடியா சம்மந்தப்பட்ட துறை, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறை, எல்லா விதமான ஆன்லைனில் செய்யக்கூடிய வியாபாரங்கள், சாஃப்ட்வேர், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், எஃப்என்டி ஆப்ஷன், ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எல்லா விதமான உட்காந்து மூளையை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாமே 3ஆம் பாவம். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறது. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டு, கவிதை, டாக்குமெண்டேஷன் சார்ந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு அம்சமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மிக முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது சுக்கரனும் செவ்வாயுடைய சேர்க்கை உங்களுக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு டிராவல் ஆகுதுங்கிறது பெரிய கும்பிடு போட்டு நமஸ்காரம் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதாவது பிப்ரவரி 28க்கு அப்புறம், அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பணம் வரும், திடீர் பண வரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுக்கரனுடைய இணைவு செவ்வாயோடு நடக்கும்பொழுது இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் பார்க்கும்பொழுது ஜுரம் மாதிரி விஷயங்கள் வந்திருக்கலாம், இல்லை சூடு உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கலாம், விஷஜுரம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு அடுத்த லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ வாயு சம்மந்தப்பட்ட, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட, அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட் அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் பி டவுன் ஆகிடும், அதனால் நாக்கில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பதார்த்தங்களில் 2 விஷயம் கம்மி பண்ணணும். ஒன்று காரம், இன்னொன்று ஸ்வீட்டு, உப்பு. இதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டீங்க, எல்லா விதத்துலேயும் லாபம் முன்னேற்றம் கொடுக்குற வகையில் ஆண்கள் இருக்கீங்க. பெண்கள் மிக முக்கியமாக சொல்லணும்னா 7க்கு 2ங்கிறது 8ஆம் பாவம். ஸோ கணவர் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. குழந்தைகள் படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மண்டையிலும் பல விஷயங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லலாம்.
சோ எல்லா விதத்திலயும் பாக்கும்போது 100க்கு 70% சந்தோஷத்தின் அளவிடும், 100க்கு 80% பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக அரங்கநாதர் வழிபாடு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்திரான நட்சத்திரக்காரர்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இரவு நேரத்தில் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிலைமை வரலாம், இல்லை அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நற்பலன்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கிரக நிலைகளை பார்த்து பார்க்கும்பொழுது பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதாவது மிக முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துலையும் 27ஆம் தேதி வரைக்கும் மார்ச் 1க்கு அப்புறம் பார்க்கும்போது லக்னத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆறார். ஸோ மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இந்த தேவையில்லாத செலவுகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வருவீங்க. ஆனால் உங்கள் உடல்நிலைகளை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா செவ்வாயுடைய பவர் ரொம்ப அதிகம், சுக்கரன் சலச்சல்லாம் கிடையாது, அவரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். அதனால் இரண்டும் இணைவதுங்கிறது லக்னத்துக்கு சீரான விஷயங்கள் நடைபெறாது. அதாவது ஏதாவது ஒரு டென்ஷன் அதிகப்படியான ப்ரெஷர் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதற்கும் மேலே பார்க்கும்போது இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் எடுத்து பார்க்கும்பொழுது 12ஆம் பாவத்துக்கு வளர்ச்சி அடையக்கூடிய பாவம்னா 2ஆம் பாவம். ஸோ 2ஆம் பாவத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்படப்படுது. சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கிறது. அருமையான பணப்புழக்கம் ஏற்பட போகிறது. நிறைய பேருக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். நீங்கள் முக்கியமாக வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வரும். ஸோ யார்கிட்ட பணம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி 3 கிரக சேர்க்கையெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நெகோஷியேஷன் ஸ்கில்லுங்கிறது சூப்பராக இருக்கும். யார்கிட்ட எதை சொன்னாலும் யார்கிட்ட எதை பேசினாலும் 100% ஜெயிக்கும். பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள். இங்கே மாணவ மாணவிகள் வெற்றியை சாதிப்பீர்கள். பெண்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த எந்த விதமான தொழில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆண்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக நடைபெறக்கூடிய கற்பனை வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வெற்றியை சாதிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது 100க்கு 60% திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கருதப்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு மாசி மாதத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும், அதன் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சில விஷயங்களை ரகசியமாக வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு தென்படுகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஏதோ ஒரு பரமத்து செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளுடைய வீரியத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற்றிருங்க. அதாவது பண தேவைகள் நிறைவேறும், ப்ரமோஷன் கிடச்சிரும். 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய இறங்கு ரகங்கள்னு சொல்லுவோம், செவ்வாயும் சுக்கரனுடைய இணைவு ஏற்படக்கூடிய நிலை. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தாலும் மனைவி, மனைவி வந்தாலும் கணவர் 6 மணிக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணக்கூடாது. வீட்டில் சண்டைகள் வேண்டாம். எல்லாமே வந்து ஒரு ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது முடிவு பண்ணிக்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 12ங்கிறது இரவு நேரம். இரவு நேரத்தில் உட்காந்து நீங்கள் சண்டை போட்டுருந்தீங்கன்னா தூக்கம் கெடும், தூங்க கெட்டால் டென்ஷன் ஆகும், டென்ஷன் கெட்டால் வேலை நடக்காது, இரத்த ஓட்டங்கள் பிளாக் ஆகும், எண்ண ஓட்டங்கள் தடைபெறும். இதெல்லாம் இருக்குது. அதாவது ஒன்றொன்றும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி அடுத்தடுத்து சரியக்கூடிய விளைவுகள் இப்படி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பணத்தட்டுப்பாடுகள் இருக்காதுன்னே சொல்லலாம். ஏன்னா மிக முக்கியமான கிரகங்கள்லாம் லக்னத்தில் வந்து உட்காரப்போது மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ ரொம்ப ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய சுபகாரியம் நடைபெறக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய திடீர் பண வரவை கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லாம் வரும், தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க, குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது நடக்கும், மெயினாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லது நடக்கும். ஆனால் என்னென்னா லக்னம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னாவே உங்கள் தலைன்னு சொல்லலாம். சூரியன் குரு புதனுடைய இணைவு லக்னத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் ராஜ்யத்தை கையெடுக்கக்கூடிய உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக சாமர்த்தியமாக பல விஷயங்களை வந்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்து சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அபரிவிதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது மாணவ மாணவிகள் வெற்றியை சாதிப்பீர்கள். எல்லா விஷயத்துலையும் வெற்றி இருக்கும். எதிர்பார்க்காத வெற்றி அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, பெண்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் 6 மணிக்கு அப்புறம் நான் சொல்ல விஷயத்தை மறந்து வச்சுக்கோங்க, தேவையற்ற பிரச்சனைகள் வேண்டாம்னு சொல்கிறேன்.
இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் சார்ந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நல்ல வெற்றியை கொடுக்கும், பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கும், அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளே பார்க்கும்பொழுது சந்தோஷம் 100%-க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 80% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கால் வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நம்மள பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமாக பல வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே மாற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. 12 இடம் அப்படிங்கிறது அந்த இடமே தெரியாது நமக்கு, அந்த மாதிரி இடத்துல போய் செட்டில் ஆகிறது, அப்போது ரிமோட்டாக போகிறது, ஒரு தனிமைப்படுத்துதல், தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி பல விஷயங்கள் நடைபெறும். அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உடல்நிலைகளில் அதிக அக்கறை தேவை. 6-12 சமசப்தமான பாவங்கள், அதனால் கடன் பிரச்சனை ரிப்பீட்டு இதே மாதிரி தான் சுச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கும். ஆனால் மிக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பாவ தொடர்புகள், அதாவது 10 11 பாவத்துலையும் இருக்கிறதுனால டென்ஷன் குறையும், ஆசைகள் நிறைவேறும். மறுபடியும் ரிப்பீட்டு இதே தான் ஓடும். ஏன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக சொல்லலாம். அதாவது வேலை சார்ந்த, தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள், லாபம் முன்னேற்றங்கள், ஹெல்ப்பு, திடீர்னு பெரியவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். சில பேருக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிப்ரவரி 28 அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் ஏற்றம் பெறக்கூடிய, விவேகத்தோடு நடந்துக்கொள்ளக்கூடிய அமோகமான ஆற்றல் மாணவிகளுக்கு இருக்கப்படுறது. தொழில் நல்ல மேன்மைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் பெருதளவுக்கு வெற்றி பெறும், இன்னொரு பிரான்ச் போட்டு வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நன்னா செயல்படுத்தக்கூடிய அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கு இருக்க போகிறது. எந்த விஷயத்தாலும் ஓப்பனாக பேச வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் ரொம்ப கவனமாக ரகசியங்களை உடைக்காமல் இருக்கிறது ஆண்களுக்கு நல்லது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-க்கு 70% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 80% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கரா தேவி வழிபாடு, துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோணகுண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.